ஆதிசங்கரரும் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டியும். சென்ற அத்தியாயத்தில் ஆதிசங்கரர் நிறுவிய மட்டங்களை பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை பற்றிய விவரங்கள் வராததை வாசகர்கள் கவனித்திருக்கலாம். ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் மிகவும் தொன்மையானது. அதற்குரிய வரலாறுகள் தெள்ள தெளிவாகவும் மிக்க தொடர்புடையதாகவும் அமைந்துள்ளன. மிகவும் பழமையான வடமொழி நூலான சிவரகசியம் என்ற நூலின் 11வது அத்தியாயத்தின் 9வது அம்சத்தில் ஆதிசங்கரர் காஞ்சிபுரத்தில்தான் விதேக முக்தி அடைந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. மார்க்கண்டேய சம்ஹிதை காமகோட்டி பீட்டத்திற்கு வித்யாதி ராஜபீட்டம் என்ற பெயர் உண்டு என்றும், அது காஞ்சியில் சுரேஸ்வராச்சாரியரை அதிபதியாக கொண்டு நிறுவப்பட்டதாகவும் கூறுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் பலராமர் பற்பல ஸ்தலங்களை தரிசித்து தீர்த்த யாத்திரை செய்து வரும்போது காஞ்சிக்கும் விஜயம் செய்ததாக கூறப்படுகிறது. ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ காமகோட்டி பீட்டமானது முக்கியமான சக்தி பீட்டங்கள் 18 ஒன்றாகும். முக்தி ஸ்தலங்களில் காஞ்சியும் ஒன்று. வங்கமொழி கலை களஞ்சிய நூலில் காஞ்சியானது சங்கரரின் மகா பீட்டஸ்தானம் என்றும் சமாதிஸ்தானம் என்றும், காமாட்சி கோவிலில் உள்ள சங்கராச்சாரியரின் முழு அளவு மூர்த்தி வடிவம் உள்ள கோயில் அவரது சமாதி என்றும் கூறப்பட்டுள்ளது. சங்கர விஜய விலாசம் என்ற நூலில் சங்கரர் ராஜசேனன் என்ற மன்னனை கொண்டு வரதராஜர் கோவிலையும் ஏகாம்பரநாதர் கோவிலையும் காமாட்சி அம்மன் கோவிலையும் கட்டச் செய்தார் என்றும், அங்குள்ள சர்வஜ்ஞ பீட்டத்தில் ஆரோகணித்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது. நைஷதம் என்ற நள வெண்பாவின் மூல நூலை இயற்றிய ஹர்ஷர் மன்னர் தமது காவியத்தில் காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் உள்ள யோக ஸ்படிக லிங்கத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சித் சுக்காச்சாரியர் என்பவர் இயற்றிய பிருஹத் சங்கர விஜயம் சங்கரர் கலைமகளை வென்று சர்வஜ்ஞ பீட்டம் ஏறியதாகவும் காஞ்சியில் விதேக முக்தியடைந்ததாகவும் கூறுகிறது. காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள 50 மைல் சுற்றளவில் ஆதிசங்கரரின் நினைவு சின்னங்கள் காணப்படுகின்றன. இது போன்ற நினைவு சின்னங்கள் இந்த அளவில் இந்தியாவின் எந்த பகுதியிலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவதாக காஞ்சி காமாட்சி திருக்கோவிலில் ஆதிசங்கரின் சமாதியின் மீது முழு உருவ அளவுடைய சிற்பம் உள்ளது. காமாட்சியம்மன் கோவிலிலும் ஏகாம்பரநாதர் கோவிலிலும் உள்ள கற்றூண்களில் ஆதிசங்கரின் சிலை வடிவங்கள் உள்ளன. வரதராஜர் கோவிலில் பகவான் வியாசரிடம் ஆதிசங்கரர் பணிவன்புடன் நிற்பதை போன்ற சிற்பம் உள்ளது. சிவஸ்தானம் என்ற கோவிலில் உள்ள மூலஸ்தான லிங்கத்திற்கு பின்புறம் உள்ள சிற்பத்தில் சங்கரர் சிவ பார்வதியை வணங்குவது போன்ற காட்சி செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் தேனம்பாக்கத்தில் வேகவதி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. இந்த கோயில் ஆரம்ப கால சோழர்களால் கட்டப்பட்ட பழைய கோவிலாகும். புதைப்பொருள் ஆய்வாளர்களின் கவனத்தை கவரக்கூடிய சைத்திய வகை கட்டிட அமைப்புடைய கோவிலாக இருந்த இந்த கோவில் சமீபத்தில் புனருத்தாரணம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து 15 மைல் தொலைவில் உள்ள மாங்காடு என்ற ஊரில் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்துள்ளார். அந்த கோவிலில் ஆதிசங்கரின் சிலா வடிவமும் இருக்கிறது. காமாட்சியம்மன் கோவிலில் நடக்கும் உற்சவங்களில் எல்லாம் ஆதிசங்கரர் சிலா வடிவிற்கும் உற்சவம் நடத்தப்படுகிறது. இவையெல்லாம் ஆதிசங்கரருக்கும் காஞ்சிபுரத்திற்கும் உள்ள தொடர்பை வலியுறுத்தும் எடுத்துக்காட்டுகளாகும். ஆதிசங்கரர் காலத்தில் காஞ்சிபுரம் பல மதவாதிகள் நிறைந்த ஊராக இருந்திருக்கிறது. எனவே அவர் காஞ்சிபுரத்தில் ஒரு மடத்தை ஏற்படுத்தி அதையே முக்கிய தலைமை பீடமாக ஸ்தாபித்தார். அவர் மிகவும் பாராட்டிய சர்வஜ்ஞாத்மன் என்பவரையே
காமகோட்டி பீட்டாதிபதியாகவும் சாரதா மடத்தின் பீட்டாதிபதியாகவும் நியமித்தார். இந்த சர்வஜ்ஞாத்மன் என்பவர் பாண்டிய நாட்டு தாமிரபரணி நதிக்கரையைச் சேர்ந்த வர்தனன் என்பவரின் மகன் ஆவார். 7 வயதிலே வேத வேதாந்த ஞானம் பெற்ற அதிசய பிறவியான இவர் ஆதிசங்கரருடன் வாதம் செய்த பெருமையுடையவர். ஆதிசங்கரர் அவரது திறமையை பாராட்டி துறவு நல்கி அவரை மட்டாதிபதியாக்கினாரே தவிர காஞ்சி சாரதா மட்டத்தின் மட்டாதிபதியாக தாம் இருக்கவில்லை. ஏனெனில் ஞான மார்க்கத்தையே அடிப்படையாக கொண்டு கர்மவாதிகளை வாதம் செய்து வென்று வந்த அவர் மட்டாதிபதியாக இருக்கவில்லை. மேலும் தாம் இயற்றிய ஒரு ஸ்லோகத்தில் அவர் தன்னை புரோகிதராக்காமலும் புகழுக்கு கேடான இரவு வாழ்க்கையில் தன்னை வாழவிடாமலும் தன்னை உள்நாட்டு தலைவன் ஆக்காமலும் தன்னை மட்டாதிபதியாகவோ பீட்டாதிபதியாகவோ ஆக்காமலும் சட்டமன்றத்தில் தன்னை சாட்சியாக்காமலும் தன்னை பொய்யனாக்காமலும் தன்னை முரடனாக்காமலும் தன்னை கருணையற்றவனாக ஆக்காமலும் தன்னை எண்ணாலும் காப்பாற்றும்படி சிவபெருமானை வேண்டி கேட்டுக்கொண்டுள்ளார். இதிலிருந்து அத்வைத தத்துவம் உலகிற்கு அவசியமானது என்பதற்குத்தான் அவர் பாடுபட்டாரே ஒழிய தாமும் ஒரு மடாதிபதியாக விரும்பவே இல்லை என்று தெரிகிறது. அவர் ஸ்தாபித்த காஞ்சி ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் தமிழகத்தில் மிகச்சிறந்த இந்து மத தலைமை பீட்டமாக அமைந்துள்ளது. காஞ்சிபுர மடத்தின் பெயர் சாரதா மடம். பீட்டம் ஸ்ரீ காமகோட்டி பீட்டம். இதன் க்ஷேத்திரம் சத்யவிரத காஞ்சி. இதன் தீர்த்தம் கம்பாசரஸ். இதன் தேவதை ஏகாம்பரநாதர். இதன் சக்தி ஸ்ரீ காமகோட்டி. இதன் வேதம் ருக்வேதம். இதன் சம்பிரதாயம் மித்யவர சம்பிரதாயம். இதன் ஆச்சாரியரின் யோக பட்டம் இந்திர சரஸ்வதி. இந்த மடத்தின் ஆச்சாரியர்கள் சத்திய பிரம்மச்சாரிகளாக வழங்கப்படுகின்றனர். இதன் மகா வாக்கியம் ஓம் தத் சத் என்பதாகும். இதன் முதலாவது ஆச்சாரியர் சர்வஜ்ஞாத்மன் என்பவராவார்.